ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கோங்க நான் மீடியம் சைஸாக இருக்கிறதுனால மூணு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை டக்குனு வேக வைக்கணும் அப்படின்னா நம்ம குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஸோ அதனால் நான் குக்கர்லேயே இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணுறக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி இந்த மாதிரி குக்கரில் சேர்த்து கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ கரெக்டாக மூணு விசில் வந்துருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த தோல் மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாங்க இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் எல்லா உருளைக்கிழங்குலையுமே இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சின்னதாக ஒரு டம்ளர் எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கெல்லாம் மசிக்கிறதுக்கு இந்த மாதிரி டம்ளர் இருந்துச்சு அப்படின்னாவே ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து ஒரு முக்கால் கப்பளவுக்கு அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்து இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட மிளகாய் தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் ஒரு வேலை அரிசிமா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் இந்த மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா பார்க்குறக்கு அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வடை வந்து குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி ரெண்டு கையில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டு சென்டரில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நம்ம ஒன்று உள்ளே சேர்த்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி இருக்கும் உள்ளே அவ்வளோவா வேகாமல் இருக்குங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் இதுதான் கரெக்டான கலர் இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பார்க்கறக்கு பாருங்க அப்படியே உளுந்து விட மாதிரியே இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் த்ரீ சீஸ் பேனாக இருக்குது இல்லைங்களா எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலஞ்சு கூட ஒரே டைமில் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துகிட்டே இல்லைங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவினிங் டைம் காஃபி டீயோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக மீடியம் சைஸ் ரெண்டு உருளைக்கிழங்கை எடுத்து இந்த மாதிரி அந்த தோல் மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்றாங்க இதை விட பெரிய சைஸ் கிழங்க இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ தோல் ஃபுல்லாக நம்ம சீவி எடுத்துடலாங்க ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி காய்கறி தூருவதெல்லாம் வீட்டில் வச்சிருப்போம் இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி நம்ம லேசாக சிவி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கத்தியில் கட் பண்ணும்போது அளவுக்கு க்ளேஸாக கிடைக்காது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம சிவி எடுத்துக்கலாங்க ரெண்டு கிழங்குமே நான் சிவி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டுமே நல்லா சிவி எடுத்தாச்சு இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியில் ரெண்டு டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு டவல் எடுத்து இந்த மாதிரி அது மேலே எல்லாமே வச்சிடலாங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஸோ எல்லாமே இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இதுவே கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த டவலோட சைஸ் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க இப்போ கீழே ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாலும் மேலே லைட்டாக அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ மேலே ஒரு டவல் போட்டு ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு இல்லைங்களா இன்னும் கொஞ்சமாக இருக்குது அதையும் இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம துடைச்சி எடுத்துட்டு இது வந்து லைனாக இந்த மாதிரி ஒரு நாலு மட்டும் எடுத்து வச்சுக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கான்ஃபர் அதாவது சோளமான்னு சொல்லுவில்லைங்களா அது வந்து லைட்டாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க நீங்கள் கையில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு வடிகட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அதை விட கொஞ்சம் சின்ன சைஸை நம்ம சிவி எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா அதை எடுத்து மேலே வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வச்சுட்டா அதுக்கு மேலேயே நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி கான்ஃபர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்படி செய்யும்போது உடையுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இங்கே பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே நம்ம சின்னதாக ஒரு குச்சியை எடுத்து நம்ம குத்தி விட்டுறலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யாதப்ப நம்ம எண்ணெயில போட்டு பொறுப்பு இல்லைங்களா அந்த டைம்ல வந்து எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரியும் இது இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னபோது இந்த சேர்க்கும் சேர்க்கும்போது அதிகமா சேர்க்க தேவையில்லை லைட்டா மட்டும் அந்த வடிகட்டை யூஸ் பண்ணி நீங்க கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க பாருங்க இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃபிளேம்க்கு மாத்திக்கலாங்க மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிக்கும் போது ரொம்ப கரிஞ்சு மாதிரி ஆயிருங்க அந்த டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது ஸோ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து ரெண்டு சைடும் லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் விட்டு ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ வந்து எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சதுக்கப்புறம் இந்த டூத்பிக்கெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க எடுத்துட்டு உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மொறுமொருன்னு இருக்காதுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா மொறுமொருன்னு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வெளியில் எடுத்துடலாம் உருளைக்கிழங்க வச்சு எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறக்கு கண்டிப்பாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவுமே இருந்துச்சு இப்போ நம்ம எடுத்தது எல்லாமே ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் காரமாக வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக மிளகாய் தூள் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா இப்போ மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நல்லா ஆடுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா மொறு மொன்னு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நான் கொஞ்சமாக மட்டும் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டேன் அவ்வளோதான் பாருங்க சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க உருளைக்கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் ரெடி பண்ணுறக்காக மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு அதை நல்லா மஸ்ட் எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக மாவு மாதிரி நம்ம மஸ்ட் எடுத்துக்கலாங்க அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு முதல்ல நீங்கள் கையில் கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கையில் பசைஞ்சு எடுத்தால் கூட அந்த குட்டி குட்டியாக இல்லாமல் நல்லா மாவு மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்லேயே கால் கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை மிளகாய் தூள் எடுத்து இல்லைங்களா அதே அளவுக்கு வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் கை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் உருளைக்கிழங்கு தயிரெல்லாம் சேர்த்துருக்க இல்லைங்களா அதனால தண்ணி பார்த்த அளவாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி காரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி பற்றில் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க நான் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசஞ்சு எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்க இப்போ நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா இந்த பத்தில் இருக்கணும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணி பத்துலேயும் இருக்கக்கூடாதுங்க இப்போ மீடியம் சைஸாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு எல்லாமே பிடிச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இதே சைஸ்லேயும் மீது இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க ரொம்ப சின்ன சைஸாக தேவைப்படாது ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டீ குடிக்கிற டம்ளர் வீட்டில் வச்சிருப்பேன் இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் டம்ளர் ஃபுல்லாக அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாதுங்க ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம உருண்டு பிடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி மேலே வச்சிடலாங்க வச்சு ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நம்ம அந்த ஷேப்பை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க உங்களுக்கு இதோட கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா பெரிய டம்ளர் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக வேணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா அதெல்லாமே ஒரு கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே கூட தாராளமாக விட்டுர்லாங்க ஒரு ரெண்டு டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வைக்கும்போது நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி இல்லைங்களா அந்த டம்ளர் அப்படியே உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அது லைட்டாக சூடானதுக்கப்புறம் தனியாக விட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் டம்ளர் மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி இருக்குதுன்னா டேஸ்ட்டே மாறிடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாங்க நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு டம்ளரை வச்சு மாற்றி மாற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குனு வேலை முடிஞ்சிடும் இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இதே மாதிரியும் இது இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா சின்ன டம்ளர் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக செஞ்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னா டக்குனு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்க்குற கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அப்படின்னா குட்டி பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதனால் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே சாப்பிட்றத விட இதில் கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு மேலேயே கொஞ்சமாக சாஸ் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எப்பவுமே ஒரே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பதிலாக நீங்கள் தாராளமாக கோதுமோ சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக நம்ம வீட்லேயே டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ